விரை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, ஒரு நல்ல மனிதரை ஒரு மனசுல இன்னைக்கு திரை உலகமும் சரி அரசியல் உலகமும் சரி ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கும். ரொம்ப யதார்த்தமானவர். அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த ஷூட்டிங்ல எல்லாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல, தன் கூட நடிக்கிறவங்க மேல, தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பு என நேரடியா பாத்திருக்கேன். நார்மலா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாரோடய உட்கார்றது இல்ல, கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு தனி ரூம் இருக்கும். ஆனா விஜயகாந்த் சார் நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசி நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார், எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார். ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிடறத பத்தி அவர் கவலைப்பட்டது இல்ல, டெக்னீஷியன் சாப்பிடறத பத்தி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும் போது பிரேக், எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம், பாக்யராஜ் சார் தான் டைரக்டர், எல்லாரும் உட்காந்தப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாட்டயத்துல வெளியில போறாருன்னு பார்க்கும் போது, அங்க வெளியில போய் அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமால முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான், கேமரா யூனிட், லைட் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்கதான் எப்பவுமே வேலை பாக்குறாங்க. ஆர்டிஸ்டுக்காக உட்கார்ந்துட்டாங்க கிடைக்க, அவங்களுக்கு அது கிடைக்காது. சோ வெளியில போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அண்ணமிட்ட கைன்னு சொல்லுவோம், அதை நான் விஜயகாந்த் பார்த்தேன். உண்மையில பெரிய இழப்பு அவரோட குடும்பத்துக்கு மட்டுமில்ல, அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு மட்டும், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர் அதுதான் முக்கியம். தொண்டர்களை மதிக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர், ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவரோட குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் எல்லா வல்ல தைரியம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும், மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.